எங்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ஏமா வர வர உனக்கு என் மேலே கொஞ்சம் அக்கறையும் பாசமும் இல்லைம்மா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம பசங்க மேலே விட உங்கள் மேலே தாங்க நான் அதிகம் பாசமாக இருப்பேன். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேம்மா, சுத்தமாக இல்லவே இல்லைம்மா. எப்படி சொல்கிறீங்க? நீ வேலைக்கு போகும்போது தான் நான் பசங்களை பக்கத்து ஒரு ரோஜா கட்ட பார்த்துக்குன்னு சொல்லி விட்டுட்டு போகிறேன். என்ன அப்படியே விட்டுட்டு போகிற? எங்க உங்களுக்கு கவிதை சொல்ல தெரியுமா? கவிதை எனக்கு தெரியாதுமா, பள்ளிவிடம் பக்கம் போயிருந்தா தானே தெரியும். பரவாயில்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று சொல்லுங்க. சரி, விருப்பப்பட்டு கேட்குற, நீ ஏதாவது ஒன்று சொல்லு, அதை வச்சு கவிதை ரெடி பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். சரி சொல்கிறேன். நாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே வெளியே விட்டுருந்தவங்க செருப்பு தொலைஞ்சி போச்சு, அதை வச்சு ஒரு கவிதை சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியா? சரி சொல்கிறேன், கேட்டுக்க. உள்ள ஒரு ஜோடி சேர்ந்து போச்சு, வெளியே ஒரு ஜோடி தொலைஞ்சு போச்சு. இதே போல நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடவுளே, நான் ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைச்சதில்ல, எங்க குடும்பத்தை நல்லபடியா நீ காப்பாத்து. அடியே, சாமி கும்பிட்டாலும் உண்மையா சாமி கும்பிடு, பொய் சொல்லி சாமி கும்பிடாத. இப்ப என்னத்தை பொய் சொல்லிவிட்டேன்? சாமி கிட்ட இப்ப என்னன்னு வேண்டிக்கிட்ட? என்ன வேண்டிக்கிட்டேனா? நான் ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைச்சதில்ல, என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணலையா? அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் கேட்டுக்க. சிவனோட வாகனம் பாம்பு, அதை பார்த்தவொடனே பத்து பேர்த்த கூப்பிட்டு அடிக்க சொல்கிறேன். விநாயகரோட வாகனம் எலி, விஷம் வச்சு கொள்கிறேன். முருகனோட வாகனம் சேவல், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எல்லா சேவலையும் பிடிச்சி அடித்து சாவடித்து திங்கிறேன். இப்படி எல்லா கடவுளோட வாகனத்தையும் சாவடிச்சு விட்டு நான் ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணலன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இது பொய் இல்ல? எங்க நம்ம பக்கத்துல இருக்க கோயில்ல சிலைய காணுங்க, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. எது சிலை திருடு போச்சா? கோயில்ல இருந்தா சாமின்னு கும்பிடுறீங்க, திருடு போச்சுன்னா சிலைங்கிறீங்க, என்ன உங்க பக்தி? நாமளும் எவ்வளவு நாள் தான் ஒயின் சாப்பிலே குடிக்கிறது? ஒரு மாதத்துக்காக இன்னைக்கு வீட்டிலே குடிக்க போறோம். குடிப்போம், இரண்டா இருக்கு, கலந்து அடிச்சு குடிப்போம். எங்க இவ்வளவு நாளா ஒயின் சாப்பிட தான் குடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த குடியை எப்பதான் நிறுத்த போறீங்க? எது குடி எப்ப நிறுத்த போறனா? ஆமா, நீ எப்ப சீரியல் பாக்குறத நிறுத்த போற? சரி சரி, அளவா குடிங்க, உடம்ப கெடுத்துக்காதீங்க. பாத்தீங்களா, நான் குடிக்கிறது கூட அவ்வளவு முக்கியம் இல்ல, அவளுக்கு தேவை அவ சீரியல். குடும்ப பொண்ணு பாத்துங்க. பிருந்தா, நம்ம சொந்தக்கார பொண்ணு நம்ம பையனை மாறி மாறி பாட்டு பாடுறாங்களா? அப்படி என்ன பாட்டு பாடுறாங்க? அதுவாங்க, நம்ம சொந்தக்கார பொண்ணு இருந்துட்டு மலை தேடி நான் நினைவேன் சம்மதமா சம்மதமா அப்படின்னு பாட்டு பாடுதுங்க. அதுக்கு நம்ம பையன் இருந்துட்டு குடையாக நான் வருவேன் சம்மதமா சம்மதமா அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டு அவங்கள்ட்ட போய் பாடு. என்ன பாட்டு தெரியுமா? அப்படி என்னங்க பாட்டு பாட போறீங்க? பாடுங்க. அருவாவோடு நான் வருவேன் சம்மதமா சம்மதமா போய் பாடு. ஏய், என்ன இங்க வந்து மூலையில உட்காந்துருக்க? அத்தையனைய மூணு நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் இங்க உட்காந்துருக்கேன். இந்த மூணு நாளைக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? என்ன தென்னை மரம்லாம் வாடி போயிருக்கு? அடியே, தென்னை மரம்லாம் வாடி போயிருக்க, தண்ணி ஊற்ற வேண்டியதானே? அத்தை தாங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மறைச்சு மறைச்சு எடுத்துகிட்டு போகிறாரு, பிரியாணியாக தான் இருக்கும். எங்க பிரியாணி தானே மறைச்சு மறைச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஆமாம், பிரியாணி தான், நீ மூணு நாளை சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிருக்காரு. எங்க இன்னைக்கு வேலைக்காரி வரலையா, நானே சமைக்கட்டுமா? வேணாண்டி, சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? வேணவே வேணாண்டி. இல்லைங்க, சமைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிங்க, நானே உங்களுக்கு சமைச்சு போடுறேங்க. சொன்னா கேட்கவா போற, நீ என்ன செய்ய காத்திருக்காளோ? இத ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்களே சொல்லுங்க என் சமையல் பத்தி. அடி பாவி, சமைக்கிறது ஈஸின்னு சொன்ன பாரு, அதை உடனே பொறுத்துப்பேன். இப்படி சுடதனையை கொண்டு வந்து கொடுத்துட்டு டேஸ்ட் பாருன்னு சொல்ற பாருடி, எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? எங்க அப்பான்ட்டு அப்பயே நான் சொன்னேன், சிவப்பா இருக்கா, அவளை கட்டிக்க வேணாம்பா, அந்த பொண்ணு எனக்கு வேணாம்பா அப்படின்னு. எங்க அப்பன் கேட்டானா? எங்க அப்பனை சொல்லணும். ஏங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க ஊர் உலகத்தில் இருக்கவங்க. ஊர் உலகம்னா அப்படித்தாம்மா, நரம்பு இல்லாத நாக்கு நாளும் பேசும். அப்படிதாங்க பேசுறாங்க, நான் குண்டா இருந்தேன்ல, அப்ப கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்குன்னு நான் கஷ்டப்பட்டு ஒல்லியானங்க,
ஒல்லியாக இருந்தால் சுகர் இருக்கான்னு கேட்குறாங்க. சரி நம்ம ஃபிட்டாக இருப்போன்னு இப்போ ஃபிட்டாக இருக்கேன். ஒரு நாள் யார்கிட்டையும் போய் கோபமாக பேசிட்டேன், அதுக்கு உங்களுக்கு பிபி இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி நம்ம கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாத சரி எதுவும் பேசாத நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்கங்க. நானும் வீட்டில் அமைதியாக இருந்தா அப்படி தான் கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம பையனுக்கு அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போலாமாங்க. எது நம்ம பையனுக்கு பொண்ணா? வேணாம்டி. ஏங்க வேணாம் சொல்றீங்க? ஏண்டி இவன் வயசுல எல்லாரும் புள்ள குட்டிங்களோட விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த எரும் மாடு என்னன்னா பூனை குட்டியோட விளையாண்டுட்டு இருக்கு. உள்ள போய் பாரு. இவனுக்கு போய் பொண்ணு பார்க்க போறேன் பாரு. இல்லைங்க வீட்டுல இவ்வளவு வேலை இருக்கு, எங்க போயிட்டு வரீங்க? என்னோட முன்னாள் காதலியை போய் பாட்டு வந்தேன். அது முன்னாள் காதலியை பார்த்துட்டு வந்தீங்களா? எதுக்கு போனீங்க? நல்லா சுட சுட நாலு வார்த்தை பேசலான்ட்டு போயிட்டு வந்தேன். அப்படி என்னத்த நாலு வார்த்தை பேசிட்டு வந்தீங்க? ஏண்டி என்னை எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு தூக்கி எரிஞ்சில. இன்னைக்கு நான் ரெண்டு குழந்தைக்கு அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் பெரிய சாதனைன்னு போய் பேசிட்டு வந்திருக்கிற நீலாம். என்ன ஒரு பொண்ணு தனியாக நின்றுருக்கு. சரி வாயை கொடுத்து பார்ப்போம். ஹாய் டார்லிங், ஒரு வார்த்தை சொல்லு. அதில் சந்தோஷமும் இருக்கணும் கஷ்டமும் இருக்கணும். சந்தோஷமும் இருக்கணும் கஷ்டமும் இருக்கணுமா? ஐ லவ் யூ அண்ணா. ஏங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன், கேட்குறீங்களா? எது பாட்டா? சரி பாடு கேட்போம். கண்ணை காட்டு போதும். ஏய் நிறுத்து, கண்ணை எதுக்கு ஆட சொல்ற? ஏன் சொட்டு மந்து ஊற்ற போறியா? எவ்வளோ ஒரு அழகான பாட்டு, வாங்கிட்ட போய் நான் வந்து பாடு நம்பர். இதே போல நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பிருந்தா, உன் பையன் சாப்பிட உக்காந்தான், சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறான், என்ன விஷயம்? அது வாங்க, அவன் பொண்டாட்டி புதுசாக உப்புமா செஞ்சு போட்டிருக்கா, அதை தான் அமிர்த மாதிரி இருக்குன்னு பெருமையாக சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அந்த நாய்க்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் நடந்திருக்கு, உப்புமா கூட அமிர்தமாக தான் இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். ஏங்க நம்ம பையனுக்கு நேற்றுக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கலையா? என்னது பொண்ணு பிடிக்கலையா? என்னவா என்ன காரணம்? அந்த பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்கான். ஓ, பொண்ணு கருப்பாக இருக்காமா? துறைக்கு பேண்ட்டு கருப்பாக வேணும், சட்டை கருப்பாக வேணும், வாட்சி கருப்பாக வேணும், ஃபோனு கருப்பாக வேணும், பைக்கு கருப்பாக வேணும், ஆனால் கட்டிக்க போகிற பொண்ணு மட்டும் சேஃபாக வேணுமா? ஏங்க போய் பால் வாங்கிட்டு வாங்க, வீட்டில் வேறு தயிர் காலி ஆகி போச்சு. பால் வாங்கிட்டு வந்து உரம் ஒரு ஊற்றி வைக்கணும், அப்போ தான் தயிர் ஆகும். பால் வாங்கிட்டு வரணுமாம்மா? சரிம்மா. ஆமாம், பால் வாங்கிட்டு வந்து உரமோறு ஊற்றி தயிர் ஆகிற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஒரு சொம்பு மாட்டு வாயில் உரமோறு வாங்கி ஊற்றி விட்டா கறக்கும் போதே தயிராக கறந்துக்கலாம்ல. ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா? அது என் பொண்டாட்டி மனசு தான். என்ன பாட்டு எனக்கு சாதகமா இருக்கு? என் முடி இங்க தான் இருக்கலா? ஒண்ணு இல்லம்மா, சும்மா அந்த பயம் இருக்கணும். போயிட்டாளா? நிம்மதியா ஒரு பாட்டு கூட பாட முடியலங்க காட்டுலயும் வந்து. கண்ணு வேற மங்களா தெரியுது, ஒரு போனு கூட ஃப்ரெண்டுக்கு பண்ணலாம்னா பண்ண முடியல. விருந்தா, கண்ணு மங்களா தெரியுதுமா? அப்படியாங்க, டாக்டர் போய் பாருங்க. டாக்டர் பார்த்துட்டேமா, அவரும் மங்களா தான் தெரியறாரு. நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? அவர் அப்படிதான் தெரிஞ்சாரு பார்க்கும்போது. இவன் என்னமா சலிச்சிக்கிறா? விருந்தா, பக்கத்துல இருக்க கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. போகும்போது நல்லா போனீங்க, வரும்போது மூக்கில் பஞ்சு வச்சுட்டு வரீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, கடை உதவி போனோம்ல, அங்கே மாஸ்க் போடாத ஆள்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் எடுத்து போனது 5 ரூபா, 5 ரூபாய்க்கு முட்டை வாங்கி சாப்பிட்டேன். பாக்கெட்டில் பார்த்தா காசு இல்லை மாஸ்க் வாங்க, பஞ்சு இருந்துச்சு, அதை எடுத்து மூக்கில் வச்சுட்டு வந்துட்டேன். என்ன முன்னாடி சூப்பர் இருக்கிறா? அடி போனா அவனி இவ அல மயக்கும் தவனி. ஏங்க நீங்க இந்த பாட்டு பாட வந்தாங்க எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, நான் மறந்தே போயிட்டேங்க. நம்ம பக்கத்துல ஒரு கடையில ஆடு தள்ளுபடி போட்டிருக்காங்க, அந்த கடையில போய் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடலாம். வாங்க.
பாட்டு படம் தப்பா போச்சா, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டுமே. சரி சமாளிப்போம். டேய் உனக்கு ஒன்று தெரியுமா, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறதும் ஆடி தள்ளுபடியில் பொருள் வாங்குறதும் ஒன்று தான். அப்படியா, எப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள். சரியாக அமைஞ்சா எனக்கு அதிர்ஷ்டம், சரியாக அமையலனா தள்ளி விட்டு அவங்களுக்கு அதிர்ஷ்டம். எங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கிட்டா? கேள்வி தானே, தாராளமா கேளு. உங்க அம்மாவும் நானும் ஒரு சிங்கத்திட்ட மாட்டிக்கிட்டோம், யார முதல்ல காப்பாத்துவீங்க? உங்க ரெண்டு பேத்துக்கிட்டே இருந்து அந்த சிங்கத்தை தான் காப்பாத்துவேன். எங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும், போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். 1 hour later. எங்க இங்கதான் இருக்கீங்களா? தீபாவளி வேற நெருங்கிட்டு இருக்கு, வாங்க துணி எடுக்க போலாம். உங்களுக்கு துணி எடுக்கணும், எனக்கு துணி எடுக்கணும், நம்ம பாப்பாக்கு துணி எடுக்கணும், பையனுக்கு துணி எடுக்கணும், தாத்தாக்கு துணி எடுக்கணும், பாட்டிக்கு துணி எடுக்கணும், பலகாரம் வாங்கணும், பட்டாசு வாங்கணும். ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு, லிஸ்ட் பெருசா போகுது. நீ சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. எதை தோணுதா, என்னங்க தோணுது? இந்த தீபாவளி செலவு எல்லாம் பார்க்கும் போது பேசாம கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை மன்னிச்சு விட்டுருக்கலாம். சமாளிக்க முடியல. ஏங்க இறந்து போனக்கப்புறம் ஆம்பளைங்களாம் எங்கங்க போவாங்க? இது தெரியாதா, சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. அப்போ நாங்கள் அதை வேறு தனியாக என் வாயில் சொல்லணுமா, நரகத்துக்கு தான். அப்படிங்களா, அதுக்கப்புறம் அங்கே என்னங்க ஆகும்? எங்களுக்கு அழகிகள் கிடைப்பாங்க. அப்போ எங்களுக்கு? உங்களுக்கு குரங்குங்க தான் கிடைக்கும். என்ன கொடுமை பார்த்தீங்களா, உங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் அழகிங்க கிடைக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் ரெண்டு இடத்துலையும் குரங்குங்க தான் கிடைக்குது. இந்த அட்டம் போதுமே. தலைவலி வேறு அதிகமாக இருக்குது, ஒரு டீ குடித்தா பரவாயில்ல. இது வரைக்கும் கல்யாணம் ஆன 5 வருஷத்தில் என் பொண்டாடி கையில் ஒரு டீ கூட நான் குடித்தது இல்லை. சரி இன்றைக்கி முதல்ல ஒரு டீ குடித்து பார்ப்போம். பிருந்தா. என்ன மாமா? தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குமா, ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. ஆ சரி மாமா. மாமா சின்ன டீயா பெரிய டீயா மாமா? அடியே உன் கையில் இனிமேல் டீ கெட்டன்னு வச்சுக்கேன். குடப்ப கட்ட அங்கே வச்சுருக்க பார்த்தியா, அதாலே ரெண்டு போடு போடு. எங்க இங்க பாருங்க கொய்யா மரம். ஆமா கொய்யா மரம் நான் பார்த்தே இல்லையா? அட அது இல்லைங்க, இந்த மரத்துல இருந்து டெய்லி ஒரு கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குடிக்கணுங்கிற எண்ணமே வராதுங்க. அட போடி, குடிக்கும் போது என்னோட சைடு டிஷ் கொய்யா பழம் தாண்டி.